ஐ எம் ஃப்ரம் பீர்கம்பாக்கம். நீங்கள் வந்து பெங்களூர்லேருந்து வந்திருக்கீங்க சமையல் கணபதி டாக்டர். நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த ப்ரொஃபஷன் பண்ணுறீங்க? பேசிக்காக நான் வந்து அக்யூபங்க்சரிஸ் நான் ரன்மா எம்டி. ஓகே, எம்டி தான் பண்ணது கொழம்பு யூனிவர்சிட்டியில். இதுக்கப்புறமா இது ஒரு 10 இயர்ஸாக, இப்போ 9 இயர்ஸ் ஆகுது. 9 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இது 10th இயர் ரன்னிங் ஆகிட்டுருக்கு. இது பாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாக வந்து அக்யூபங்க்சரோடு சேர்த்து வந்து கொஞ்சம், ஏன்னா ஃபுட் சப்ளிமெண்ட்டு அந்த மாதிரியான கான்செப்டில் நிறையா எல்லோரும் பணம் செலவு பண்ணிட்டுருக்கிறதுனால அது பண்ணக்கூடாது, வேறு ஏதாவது ஒன்று ட்ரை அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு இது இந்த காய்கறி வைத்தியம்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம இங்கே இல்லை நரன் பிரகாஷ்னு சொல்லிட்டு ஒரு கோயம்புத்தூரில் இருக்கார், அவரோட இன்னொரு கூட படித்தவர், அவர் நான் ஒரு 3 பேர் வந்து இதை செஞ்சுட்டு இருக்கோம். ஆக்சுவலாக ஆல் ஓவர் வேர்ல்டில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. இப்போ வந்து அரௌண்ட் ஒரு 2700 பேர் வரைக்கும் கொடுத்து நல்ல ரிசல்ட் வந்துருக்கு. பெங்களூர்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், இப்போ திருப்பதியில் பண்ணுறோம், அப்புறம் இங்கே சென்னையில் பண்ணிட்டு இருக்கோம். சென்னையில் பண்ணிட்டு தெரியல, ஆனால் இப்போதைக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு. சென்னையில் நிறைய மக்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. எல்லாருமே கொஞ்சம் அலோபதியை விட்டுட்டு இந்த மாதிரி ஆக்கு பஞ்சர்ல ஆக்கு டச் அந்த மாதிரி காய் வைத்தியம் அந்த மாதிரி இதுக்கு நிறைய பேர் அலோபதி நிறைய பேர் வர. எதனால அப்படின்னா அவள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இல்லை, அவளுடைய ஆக்டிவிட்டி வந்து ரெண்டு இண்டஸ்ட்ரி இருக்கு நம்ம ஃபீல்டில். ஆக்சுவலாக ஒன்று வந்து இல்னஸ் இண்டஸ்ட்ரி, இன்னொன்று வந்து வெல்னஸ் இண்டஸ்ட்ரி. நம்ம வந்து மோரோவர் கான்சன்ட்ரேட் பண்ணுறது வெல்னஸ் இண்டஸ்ட்ரி. இந்த வெல்னஸ் இண்டஸ்ட்ரி எதுக்காக கான்சன்ட்ரேட் பண்ணுறோன்னா என்றைக்குமே நம்மளால் நெகட்டிவாக அடிக்கவே முடியாது. இப்போ ஈவன் நம்ம அலோபதியில் கூட எப்படி சொல்லுவாங்கன்னா ஹெச்பியில் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. ஆனால் எல்டியில் வந்து குறைச்சிக்கிறதுக்கு சில சப்ரஸிவ் ட்ரக்ஸ் இருக்குது. ஆனால் அது நம்மளோட கான்செப்ட் பிரகாரம் எப்படின்னா ஹெச்பியில் இன்க்ரீஸ் பண்ணாக்க, ஓகே, நல்லதை இன்க்ரீஸ் பண்ணால் கெட்டது தானாக அழிஞ்சு போகும் இல்லையா? அந்த கான்செப்ட் தான் வெல்னஸ் இண்டஸ்ட்ரி ஒர்க் ஆகிறது. இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி பயமுறுத்தி இன்னைக்கு நிறையா பேர் இப்போ ஒரு திருப்பதி லட்டு பார்த்தா கூட ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு சாப்பிடணும்னு ஒரு ஆசை வருது இல்லையா? சாப்பிடணும்னு ஆசை வருது, ஆனால் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆல்ரெடி நடந்துருது. ஏன்னா அவங்க டாக்டர் சொல்லியிருப்பாங்க இது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சுகர் ஃபீட்டப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்னைக்கு நிறைய இன்னைக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி இன் இந்தியாவில் வந்து நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா மேஜராக இன்னைக்கு அஃபெக்ட் ஆகிறது இந்த டயபெட்டிக் அப்படிங்கிற ஒரு சிண்ட்ரோம் இருக்குது. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டிசார்டர். WHO சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 6 டிசார்டர்ஸில் இருக்காங்க. 6 டிசார்டரில் இது எல்லாமே கம்ஸ் அண்டர் ஒபிசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால வருது. இந்த ஒபிசிட்டியில் 6 கேட்டகரி இருக்குது மொத்தம். இந்த 6 டிசார்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கு, பிளட் ப்ரெஷரு, டயபெட்டிக், ஓகே, ஆர்த்ரைட்டிஸ், வெரிக்கோசன், கேன்சர். இந்த 6 டிசார்டர். இந்த டிசார்டர் எதனால் வருதுன்னா இது எதையுமே நம்மளால் குணப்படுத்துறதுக்கு மற்ற வைத்திய முறையில் பண்ண முடியலை. அதனால் நம்மளை இந்த 6 கேட்டகரியில் ஏதோ ஒரு கேட்டகரியில் கொண்டு வந்து நம்மளை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது. அவங்களுக்கு பிளட் ப்ரெஷர்னால் நம்ம அதுக்கு வைத்தியம் பண்ணுறது இல்லை, அவங்களோட நாடி செக் பண்ணுறோம். அவங்களோட நாடி செக் பண்ணி இப்போது சில பெரிய ஜோசியர்லாம் போனீங்கன்னா சொல்லுவாங்க அவங்களுக்கு உண்டான விஷயத்தை அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு அவங்களே இந்தந்த பிரச்சனையில் இருக்குங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மளோட மருத்துவத்தில் இப்போ நாம் இப்போ எப்படி பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க, பட் ஸ்டில் நம்ம யாருக்கிட்டையும் நம்ம போய் அவங்களோட பிரச்சனையை நம்ம கேட்கறது இல்லை. நம்ம நாடி பார்க்குறோம், நம்ம நாடி பார்த்துட்டு அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதில் அவங்களுக்கு என்னென்ன மாதிரி சிம்டம் அவங்களுக்கு தெரியுது. இப்போ எனக்கு பிளட் ப்ரெஷர்னால படபடப்பு ஜாஸ்தி ஆகுது, எனக்கு வந்து எனக்கு மயக்கமாக வருது அப்படி சொல்கிறாங்க. இப்போ டயபெட்டிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 விஷயம் காமிக்குது. அவளுக்கு ஒருத்தருக்கு டயபெட்டிக்னா ரூட் காஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது அதை பார்த்து நம்ம அதை ஆமாம். இப்போ நீங்கள் சுகருக்கு டேப்லெட் எடுக்கிறாங்க, சுகருக்கு இன்சுலின் எடுக்கிறாங்க, ஃபென்டாஸ்டிக், எடுக்கிறது தப்பு இல்லை. எனக்கு சுகருங்கிற ஒரு ரீடிங்கை குறைச்சி காமிக்கிறாங்க. ஆனால் சுகருனுடைய சிம்டம் இப்போ எனக்கு நான் எனக்கு போகும்போது எனக்கு தெரியாது எனக்கு சுகர் இருக்குன்னு. யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க நீ ரொம்ப இன்கான்டினன்ஸ் இருக்கே உனக்கு சுகர் இருக்கும்னு சொல்லுவாங்க, அதனால போய் செக் பண்ணுவாங்க. இப்போ அதனால இந்த சுகருக்கு மெட்ஃபார்மினோ இல்லை கைண்ட் ஆஃப் எனி ட்ரக் எடுத்தீங்கனாலும் அது குறைக்க முடியுதான்னு பார்த்தீங்கன்னா அது குறைக்கும் போறதில்லை, இந்த சுகருங்கிற ரீடிங் வந்து கம்மியாகும். ஆனால் அவங்களுடைய பிரச்சனை அப்படியே தான் இருக்கும், 20 வருஷம் ஆனாலும் பிரச்சனை அப்படியே தான் இருக்கும்.
இப்ப நம்மளுடைய வைத்திய முறையில எப்படி பண்றோம்னா, நம்ம அடுத்த வைத்தியத்தை குறை சொல்லாம அடுத்த வைத்தியத்தோட சாப்பாடு, அவங்களுடைய ட்ரக், அவங்க எதையுமே நம்ம குறைக்கிறது இல்லை. அவங்களோட டாக்டர் அவங்க வாயிலேருந்து வர வைக்கணும், நீ ஆரோக்கியமா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, உங்களுக்கு இந்த ட்ரக் வேண்டாம், நீ நிறுத்திக்கலாம் அப்படின்னு நம்ம அவங்களுடைய அலோபதிக் டாக்டர்னால சொல்ல வைக்கிறது நம்மளோட முயற்சி. பேஷண்ட் வந்து உங்களை டைரெக்டாக பார்க்கலாம். இந்த மாதிரி சென்னை விசிட் வரும்போது சென்னையில் உள்ளவா வந்து உங்களை ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ணி பேசுகிறான். இப்போ வெளியூரில் இருக்கிறப்ப, யூஎஸில் இருக்கா இல்லை வெளியில் இந்தியாவுக்குள்ளேயே வெளியில் இருக்கிறவாள்லாம் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டானா, அவள் எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுறது? எப்படி பேசிக்காக நம்ம வந்து ஒரு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம். சரி, இந்த காய்கறி வைத்தியத்துக்கு 4 ஸ்டேட் இப்போதைக்கு நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகே, அதை தவிர நாங்கள் கீழர் கோபிநாதன் அவங்களோட சேர்ந்தது முன்னாடி ஒரு ஒரு 23 குரூப் இருக்கு ஆல் ஓவர் வேர்ல்டு. இந்த 23 குரூப்பில் நாங்கள் எல்லாத்துக்கும் ரீச் பண்ணுறோம். இது எப்படின்னா, இது நம்ம வந்து கேள்வி கேட்குறத வச்சு, இப்போ எனக்கு தலைவலி இருக்குதுன்னு சொன்னாக்க அதுக்கு தலைவலி, இப்போ தலைவலியே ஒரு 12 விதமான தலைவலி இருக்கு. இது மாதிரி இப்போ நாம எப்படி பார்க்குறோம்னா, இப்போ யார் வந்தாலும் நம்ம நாடி பார்க்குறோம், எதனால் எந்த உறுப்புனால அவங்களுக்கு தலைவலிக்குது அப்படி நம்ம செக் பண்ணுறோம். இப்போ அதே அவங்க ஃபாரின்ல இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி நம்ம ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 விதமான விஷயமும் பண்ண முடியும் நம்மளால். இது என்ன என்ன, அவங்களுக்கு பர்மனெண்டாக ஒரு கியூர் கிடைக்கணுங்கிறது தான் நம்மளோட எண்ணம். பர்மனெண்டாக கியூர் கிடைக்கணும்னா நேரில் வந்து ஒரு தடவை 2 தடவை அவங்க பார்க்கும்போது வித்தின் ஒரு ஒரு 15 டேஸ்க்குள்ளேயே அவங்க நாடி அட்லீஸ்ட் வந்து ஒரு பார்க்கறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்பதான் அவங்களுக்கு புரியும். இது இல்லைன்னா நம்ம ஒரு நானும் அலோபதி ஹோமியோபதி கணபதினு ஆயிடுவேன், அது எனக்கு விருப்பம் இல்லை. அதனாலதான் நான் கொஞ்சம் யோசனை பண்றேன். சரி, அப்போ வந்து அதுக்கப்புறம் ஒரு வீடியோ கால், இப்போ வந்து பேஷண்ட் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ எடுத்து நம்ம அவங்க உங்களுக்கு அனுப்பிடுவோம்னா, வீடியோவை வச்சு உங்களால் பூரணமாக அவங்க நான் பேசுகிற நான் கேட்குற கேள்விகள் அவங்க பூரணமாக பதில் கொடுத்தாங்கன்னா என்னால் சொல்ல முடியும். ஓ, வீடியோ காலில் ஒரு வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஸ்கைப்லேயோ அவங்க வந்து வீடியோ கால் சொல்லலை. இப்போ வந்து பேஷண்ட்டு வந்து இப்போ பெட் ரிட்டனாக இருக்காங்க, அவங்களால எழுந்து வர முடியாது, அவங்கள கூட்டின்னு வர முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அவங்க வெளியில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அவங்க இன்னொருத்தர் வந்து அந்த பேஷண்ட்டை வீடியோ எடுத்துட்டு அந்த பேஷண்ட் எப்படி இருக்காங்க, எப்படி நடக்கிறாங்க, எப்படி சாப்பிட்றாங்க, என்னென்ன சாப்பிட்றாங்க, நம்ம வந்து லைவாக அவங்க வந்து கமெண்ட்டை அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் கமெண்ட் கொடுத்து அந்த வீடியோவை அவங்களுக்கு நம்ம நாங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை ஜிமெயில் மூலமாகவோ அனுப்பினா நீங்க அதை பார்த்துட்டு உங்களால அதை வந்து ஜட்ஜ் பண்ணி நான் வைத்தியம் சொல்ல முடியும். அது அதாவது இப்போ இதுதான் பேஷண்ட்டுக்கு மக்களுக்கு சொல்றோம், நீங்க வந்து டைரக்டா வர முடியல, வர முடியாத சிச்சுவேஷன் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து உங்களோட பேஷண்ட்டை எப்படி அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் வந்து வீடியோவா எடுத்து கால் பண்ணி இவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பினா அவங்க அவங்களால ஜட்ஜ் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். அது உங்களோட என்னென்ன இருக்கு அத அவங்க தெரியப்படுத்தணும். நாம கேட்கும் போது அந்த கேள்விகள் 6-8 விதமான கேள்விகள் இருக்கும், அதுல 8 விதமான கேள்விகளுக்கும் அவங்களால பதில் சொல்ல தெரியணும். ஓகேயா, ஒரு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா வெறும் ஆர்த்ரைட்டிஸ் வரது இல்லை. அப்போ பேஷண்ட்டுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து கால் பண்ணி பேஷண்ட்டோட ப்ராப்ளத்தை சொல்லி அதுக்கு நீங்கள் என்ன கேள்வி கேட்குறாலோ 5-6 கொஷின் கேட்ட எல்லாம் அந்த கொஷினுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்பினா உங்களால் அவளுக்கு கியூர் பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு எனக்கு நாம சொல்ற விஷயத்துக்கு அவங்க இன்புட் எனக்கு கொடுக்கணும். ஓகே, அப்படி பண்ணா என்னால் பண்ண முடியும். தேங்க்யூ டாக்டர். இப்போ வந்து நீங்கள் வந்து அக்கு பஞ்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அந்த அக்கு பஞ்சர்லேயே வந்து அக்கு பஞ்சர்னா அக்கு ப்ரெஷர் கையால் ப்ரெஷர் பண்ணி பண்ணுறதா, நீடில் வச்சு பண்ணுறதா, ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பண்ணுறான். அக்கு டச் அப்படின்னாக்க வெறும் நாடி நாடினா அந்த கையில் வந்து நாடி பார்ப்பாள், அது மட்டும் பார்க்குறான் சில பேர். சில பேர் வந்து ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக நாடி பார்க்குறது, எந்தெந்த இடத்துல ப்ரெஷர் கொடுத்தா எந்தெந்த வைத்தியம் சரியாகும் அப்படின்னு பார்க்குறான். அக்யூபங்க்சர் அப்படின்னாலே நீடில் தான், அக்யூப்ரெஷர் அப்படின்னா
அந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்கறது, அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ்ல ப்ரெஷர் கொடுக்கறது. அக்யூபன்சர் நீடில் வந்து பிரபஞ்ச சக்தியை உள்ள நம்ம பாடி உள்ள இறக்கி அது மாதிரி பண்றதா? அது அப்படி இல்லை. நம்ம ஒரு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். ஒரு கோயில் போறீங்க, கோயிலில் வந்து மேலே ஒரு கலசம் இருக்கு இல்லையா, இந்த கலசத்துக்கு கீழே அந்த மூலை விக்கிரகம் இருக்குது இல்லையா, மூலை விக்கிரகத்துக்கு கீழே அஷ்டபந்தனம்னு சொல்லுவாங்க. ஓகேயா, அஷ்டபந்தனம்னா எட்டு விதமான மருந்து. ஓகே, இப்போ நம்ம நீடல் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கலசத்தில் மேலே போடுற அந்த நீடல் அந்த கரெக்டான பாயிண்டில், அக்யூரேட் பாயிண்டில் நம்ம போடும்போது, நம்ம நாடி தான் செக் பண்ணுறோம், அவங்க சொல்கிற எந்த விஷயமும் நம்ம கேட்குறதில்ல. நம்ம அப்படி செக் பண்ணும்போது அவங்களுக்கு கரெக்டான விஷயங்கள் அவங்களுக்கு அந்த பாயிண்டில் போடும்போது, எப்படி இந்த பிரபஞ்ச சக்தி இந்த கலசத்து மூலமாக இந்த மூல விக்கிரகத்துக்கு வந்து, இந்த மூல விக்கிரகம் யாரோ ஒரு சிற்பி பண்ணது கரெக்டாக, இது யாரோ தாய் தந்தை பண்ணி கொடுத்தது, நமக்கு இது வேல்யூ இல்லை. ஆனால் இதுக்குள்ளே ஒரு சோல்னு ஒரு விஷயம் இருக்குது, இது எங்கெங்கேயோ கனெக்ஷன் இருக்குது. இந்த அஷ்டபந்தனம்ங்கிறது இந்த எட்டு விதமான மருந்து நம்ம உடம்புல ஓடின்னு இருக்கு இல்லையா, எட்டு விதமான சக்தி இருக்குது, கால்சியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, இது எல்லாமே ஒரு இம்பேலன்ஸ் ஆகிறது. இந்த இம்பேலன்ஸ் ஆகிறது தான் இன்னைக்கு நோயாக வெளிப்பட்டு காமிக்கிறது. ஓகேயா, இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு எல்ஐ ஃபோர் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை போடுறோம்னா, இந்த எல்ஐ ஃபோருங்கிறது தலைவலி உடனே சரியாக போகும். ஓகேயா, நீடலிங்னு பார்த்தீங்கன்னாக்க, அதே நம்ம சாப்பாட்டு முறையில் கரெக்ட் பண்ணாக்க அது காய்கறி வைத்தியம். ஓகேயா, இந்த எல்ஐ ஃபோருங்கிறது மோஷன் சரியாக ஆகலை, அவங்களுக்கும் இந்த பாயிண்ட் போட்டால் சரியாகும். இது எல்ஐ ஃபோருங்கிறது இப்போ எனக்கு, நான் இப்போ நான் வந்து ரீச் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் லாஸ்ட் 10 இயர்ஸ் நான் வந்து அக்யூபங்க்சர்லேயே பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து 7000 பேர் தான் டச் பண்ணேன் இது வரைக்கும், 7000 பேர் தான் நான் ரீச் பண்ணியிருக்கேன். ஓகேயா, ஆனால் இன்னைக்கு வந்து இந்த காய்கறி வைத்தியம் இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது 1.5 வருஷம், இந்த 1.5 வருஷத்தில் 2200 பேர் நான் பார்த்துருக்கேன். ஸோ இட்ஸ் ரீச், இட்ஸ் நாட் அபவுட் நான் ஃபிசிக்கலாக பார்த்தேன், நான் ஃபிசிக்கலாக பார்த்தது மிஞ்சி போனால் ஒரு 600-700 பேர் பார்த்துருப்பேன் அவ்வளோதான். ஆனால் என்னால் வாட்ஸ்அப்லேயே ரீச் பண்ண முடியுது, எல்லாருக்கும் வாட்ஸ்அப்லேயே வைத்தியம் பண்ண முடியுது, என்னோட டிபெண்டபிலிட்டி கம்மி ஆகுது. இப்போ அக்யூபங்க்சர்னா என்னோட இடத்துக்கு வரணும், நான் இல்லை அவங்களோட இடத்துக்கு போகணும். இப்போ காய்கறி வைத்தியத்துக்கு அப்படி இல்லை, நான் எங்கேயோ இருப்பாங்க, எங்கேயோ வேர்ல்டில் இருப்பாங்க, எனக்கு கழுத்து வலி. ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பதியில் ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, சர்ஜரி பண்ணணும்னு சொல்கிறாங்களே இப்போ இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொன்னாங்க. அவங்களோட லாங்குவேஜ் எனக்கு புரியாது, ஆனால் அவங்களோட வலி என்னென்னு என்னால் உணர முடியும். ஸோ அதனால் அவங்களுக்கு இந்த காய்கறி சொன்னோம். இப்போ அதே திருப்பியும் ஒரு 10 டேஸ் கழித்து அவங்களுக்கு திருப்பி அவங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்க, எனக்கு இப்போ வலியெல்லாம் சுத்தமாக இல்லை, நான் டாக்டர்கிட்ட போட்டமான தயவுசெய்து போயிட்டு வாங்கன்னு சொன்னோம், போய் பார்த்துட்டு வாங்க. அவங்களே போய் திருப்பி எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தாங்க, எம்ஆர்ஐ எடுத்து பார்த்ததில் கடைசியில் எனக்கு உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அந்த இடத்துல, கிளியர் ஆகிடுச்சு இப்போது அப்படியே சொல்லிட்டாங்க. இப்போது ஃபைனலாக கியூர் கொடுக்கணும், யார் கொடுத்தா என்ன, கணபதி கொடுத்தா என்ன, ஹோமியோபதி கொடுத்தா என்ன, அலோபதி கொடுத்தா என்ன இல்லையா? ஸோ அதுதான் நாம் போகிற வியூ, மக்கள் ரீச் பண்ணணும் அவ்வளோதான், நல்லா ஆகணும். டயபெட்டிக் இல்லை ஹார்ட் அட்டாக் இது மாதிரி ஏதாவது ஒரு மென்ஷன் பண்ணி ஏதாவது ஒரு இது கேட்குறா அவளுக்கு வந்து, இப்போ ஒருத்தர் வந்து டயபெட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வைத்தியம் கொடுக்குற அந்த காய் வந்து அது எல்லாருக்கும் செட் ஆகாது இல்லையா? ஆ, அது செட் ஆகாதுங்கிறது எதனாலன்னாக்க, எனக்கு சுகருங்கிற ஒரு சிம்டம், அந்த டிஸார்டர் just not in order, சரியா இல்லங்கறதனால தான் அது சுகர்ங்கற ஒரு ரீடிங்கா எனக்கு காமிக்கும். அது ஒவ்வொருத்தருக்கும், இப்ப ஒருத்தருக்கு சுகர் அப்படினா எல்லாருக்குமே சுகர் வந்து அந்த இன்சுலின் கம்மியா இருக்கறதனால தான் காமிக்கிறதா, இல்ல ஒவ்வொருத்தரோட பாடி ப்ராப்ளம்னால காமிக்கிறதா? இன்சுலின்னால காமிக்கிறது இல்ல, கார்போஹைட்ரேட் ஒழுங்கா செக்ரீட் ஆகி அவ மென்னு சாப்பிடாததனால தான் சுகரா காமிக்கிறது. 99% இன்னைக்கு இருக்கக்கூடிய டயபெடிக் எல்லாருமே ஒழுங்கா மென்னு சாப்பிடல, மென்னு சாப்பிடாம அது வெறுமனே அப்படியே முழுங்கறாங்க. அந்த முழுங்கிறதுனால என்ன ஆகும்னா சளி ஃபார்ம் ஆகும், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து பர்ஸ்ட் ஆகும், அதனால் அவங்களுக்கு அந்த பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் வந்து ஒழுங்காக அவங்களுக்கு செக்ரீட் ஆகாது, அதனால தான் சுகராக வெளிக்காட்டு. சாப்பிட்றதுக்கு எல்லாம் 10 மினிட்ஸ் 7 மினிட்ஸில் கடகடன்னு ஃபாஸ்ட்? நான் அப்படி கூட சொல்கிறது இல்லை, ஸ்பீடாக சாப்பிடுங்க ஆனால் மென்று சாப்பிடுங்க. இன்றைக்கி ஏன் வந்து எல்லா டாக்டர்ஸும் வந்து சப்பாத்தி சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, சப்பாத்தியே ரைஸாக ரொம்ப நைஸாக இருக்கக்கூடிய சப்பாத்தியெலாம் இன்றைக்கி பண்ண முடியுது, அப்படியே ஜஸ்ட் முழுங்கிடுறாங்க. நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் நல்ல கோதுமை மாவே நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் நீங்கள் கடிக்காமல் உங்களால் மெல்லாமல் உங்களால் உள்ளே தள்ள முடியாது, அதனால்தான் இன்றைக்கி அப்படி சொல்கிறாங்க. அதனால தான் நீங்கள் எல்லாம் சப்பாத்தி எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ரைஸை வந்து நல்லா கூழ அரைச்சிட்டு அப்படியே குடிச்சிடுறாங்க,
அதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு சும்மா அந்த காலில் இருக்கக்கூடிய நம்னஸ் வர்றது, இந்த மாதிரியான ஒரு வெலவெலப்பு வர்றது, இல்லை எனக்கு வந்து பசி தாங்க முடியாமல் எனக்கு தலைவலி வர்றது, இல்லை எனக்கு வந்து என்னமோ எனக்கு பண்ணுறேன், எனக்கு சாப்பிட்ட உடனே எனக்கு தூக்கம் தூக்கமாக வர்றது. தே வில் கோ ஃபார் எ நேப். நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு தே வில் கோ ஃபார் எ நேப். எதனால் தூக்கம் வருது? அவங்க மென்று சாப்பிடலை. இதே ஒரு 3 வயசு குழந்தைக்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்து பாருங்கள், சாப்பிட்ட அப்புறமா நல்லா விளையாட ஆரம்பிக்கும். அவங்க சொல்லுவோம், அவங்களே மெதுவாக தான் சாப்பிடுவாங்க, கை காமிப்பாங்க, இரு இரு நான் சாப்பிட்றேன் இரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம தான் அமுக்குறோம் இந்த ஃபுட்டை. அதனால தான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. இது சாப்பிடும்போது இந்த அம்மாக்களுக்கு சீக்கிரமாக வேலை செய்யணுங்கிறதுக்காக அந்த குழந்தை என்னமோ தண்ணி கேட்டதுங்கிற மாதிரி நினச்சிட்டு தண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. தண்ணி கொடுக்கறது எதனால் ஆகும்னா, இது தண்ணி கொடுத்த கொடுக்க என்ன ஆகும்னா சளியாக ஃபார்ம் ஆகும். இதை தான் ஜுவினைல் டயபெட்டிக்னு சொல்கிறாங்க. இந்த டயபெட்டிக் ஃபார்ம் ஆகிறது தான் குழந்தைங்களுக்கு வரக்கூடிய டயபெட்டிக்கை ஜுவினைல் டயபெட்டிக்னு சொல்லுவாங்க. இதை தான் நம்ம வந்து ரொம்ப பேஸாக நம்ம வந்து ஜங்க் ஃபுட்னு சொல்லுவாங்க. ஜங்க்னா என்ன? இப்போ நீங்கள் இமெயில் செக் பண்ணுறீங்க, ஜங்க் மெயில்ஸ்னு வருது. அப்படின்னா என்னது ஜங்க் மெயில்ஸ்? நான் கேட்குறது இமெயிலில் ஜங்க் மெயில்னு வருது. அப்படின்னா என்னென்ன ஜங்க்னா ஸ்பேம், எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். இந்த எனக்கு ஜங்க்குங்கிற ஒரு ஃபுட்டை வந்து நான் சாப்பிட்டா தேவையில்லாத ஒரு ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி எனக்கு பாடியை அப்சார்ப் பண்ணவே பண்ணாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் எப்படி சாப்பிட முடியும்? அதை நான் எப்படி நான் என் உடம்பு எடுத்துக்கோம்? ஸோ இதுதான் ஜங்க் ஃபுட்டுலேருந்து நம்ம வெளியில் வாங்குன்னு சொல்கிறோம். மைதா ஐட்டமோ பேக்கரி ஐட்டமோ எந்த ஒரு குக்கீஸும் அந்த மாதிரியான ஐட்டமில் பண்ணுறது தான். ஸோ அதனால் எந்த ஒரு பிராண்டடையும் நீங்கள் வந்து சொல்லாமல் நீங்கள் எவ்வளவு பண்ணாலும் மைதா ஐட்டம் நீங்கள் வெளியில் வாங்க வெளியில் வாங்கன்னு எல்லோரும் ஏன் கத்துறோம் அப்படின்னா, நம்ம மைதா ஐட்டம் வந்து நம்மளால் அந்த குடல் பெருங்குடல் வந்து அதை புழியறதுக்கு கஷ்டப்படும். அதே மாதிரி நான்வெஜ் வந்து அப்படியே தான். நான்வெஜ்லேயும் சில நான்வெஜ் வந்து நம்மளால் பாடிக்கு அப்சார்ப் ஆகாது. இதை வந்து நீங்கள் சிக்கன் சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்? அந்த பாடிக்கு அது செட் ஆகாது, அதனால் சிக்கன் சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறோம். இப்போ இல்லை நல்ல ப்ரோட்டீன் இருக்குது எக்கில்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படி இல்லை, பாடி அப்சார்ப் ஆகிறது இல்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இந்த டயபெட்டிக்லாம் ஃபார்ம் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இடத்துலையா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு பாடியில் அப்படியே அந்த இன்சுலின் செக்ரேட் ஆகாமல், இப்போ இவங்க மாத்திரை போட்டவங்க இன்சுலின் போட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு இன்சுலினும் வேலை செய்யாமல் காலில் ஆம்புடேஷன் ஆகிற அளவுக்கு இன்றைக்கி பாதிச்சிருக்காங்க. எதனால்? முதல் கோணல் முற்றும் கோணல். ஸோ அதுதான் என்னுடைய விஷயம். முதல்ல நல்லா மென்று சாப்பிடுங்க, நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். மென்று சாப்பிடணும், வந்து நேராக வந்து ஒரு தடவை காமிச்சு நாடி பார்த்து அவளோட பாடிக்கு தகுந்த மாதிரி காய்கறி சூஸ் பண்ணுங்க. அவங்களுக்கு நல்லது கிடைக்கணும்னு நினைச்சாங்கன்னா ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போறதுல தப்பு இல்லை. தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வராங்க.